அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில பூனை மீசை மூலிகையின் மருத்துவ குணங்களை பார்க்கலாம். பூனை மீசை மூலிகையை குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டால் சிறுநீரக பிரச்சனையே வராது. டயாலிசிஸ் செய்ய வேண்டும், சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற அவசியமே இருக்காது. சிறுநீரகத்தை பாதுகாக்கும் ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த பூனை மீசை மூலிகை. பூனை மீசை மூலிகையை உலர்த்தி மக்களின் பயன்பாட்டிற்காக முதல் முதலாக அறிமுகம் செய்த மருத்துவர் மதிப்பிற்குரிய பழனிவேல் ஐயாவிடம் தொலைபேசியில் இதன் பயன்களை கேட்போம். நண்பா வணக்கம். வசந்த மூலிகை கொல்லிமலை மருத்துவர் பழனிவேல். பூனை மீசை இலையை யார் யார் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்றேன். டயாலிசிஸ் பண்றவங்க கண்டிப்பா அந்த பூனை மீசை குடிநீர் எடுக்கலாம். டயாலிசிஸ் செய்வங்க தண்ணீர் அதிகம் குடிக்க கூடாது என்பா. தண்ணீர் தாகம் ஏற்படும் போது இந்த பூனை மீசை இலை குடிநீரை குடிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பூனை மீசை இலையை வந்து குழந்தைகள் கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அவங்க வந்து உணவு வந்து ஏற்கனவே தவிர்க்க வேண்டிய உணவு முறைகளை கட்டாயம் கடைபிடிக்கணும். அடுத்தது உபயோக முறை எப்படி யூஸ் பண்றோம்னா, 5 கிராம் பூனை மீசையிலை எடுத்து 2 டம்ளர் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆன பின்னாடி வடிகட்டி மிதமான சூட்டுல காலை மாலை என 2 வேளை வெறும் வயிற்றுல குடிக்கணும். டீ காஃபி போன்றவற்றில் கஷாயமா வைத்தும் குடிக்கலாம். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கன்று சேர்த்து குடிக்கலாம் நண்பா. அடுத்தது வந்து டயாலிசிஸ் செய்பவர்கள் எப்படி யூஸ் பண்றதுன்னா, 10 கிராம் பூனை மீசை எடுக்கும், 2 லிட்டர் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 லிட்டராக சுண்ட காய்ச்சி வடிகட்டி ஆறுன பின்னாடி மிதமான சூட்டுல காலை மாலை என 2 வேளை வெறும் வயிற்றுல குடிக்கணும். அவங்க குறிப்பா வந்து மருந்து மாத்திரை மற்றும் டயாலிசிஸ் செஞ்சா உடனே நிறுத்தக்கூடாது நண்பா. மருந்து மாத்திரைகள் மற்றும் டயாலிசிஸ் செய்தால் உடனே நிறுத்தக்கூடாது, சிறிது சிறிதாக குறைச்சிக்கிட்டு வரணும். அதே மாதிரி மூலிகையும் ஆங்கில மருந்து ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். நோயின் அளவு குறைய குறைய படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வந்துடலாம் நண்பா. இப்ப நீங்க இப்ப டயாலிசிஸ் பண்றவங்க இந்த மருந்தை எடுத்துக்கிட்டா இப்ப திரும்ப டயாலிசிஸ் பண்ணாத அவங்களுக்கு சிறுநீரகம் வந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நண்பா. ஆனா மூலிகை பொறுத்த வரைக்கும் உடனே அது வந்து நடக்காதுங்க, தொடர்ந்து செய்யணுங்க. 6 மாதங்கள் கூட ஆகலாம், 1 வருடங்கள் கூட ஆகலாம். இது நடக்கிறதுக்கு 3 மாதம், 6 மாதம், 1 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா வந்து முழுமையா வந்து இப்ப இந்த மூலிகை குடிநீரை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். வித்தியாசம் வேறுபாடு ஏதாவது இருக்கானா? கண்டிப்பா சொல்லி ஆகணும் பார்த்த கேள்விக்கு என்ன அப்படின்னா, பச்சை இலைய வந்து பாத்தீங்கன்னா முழு பயன்கள் 100% வந்து பயனடையலாங்க. இது வந்து இப்போ நாங்கள் நிழல்லையே இந்த காய வச்ச இலையில வந்து தன்மை வந்து 10% மட்டும்தான் குறையுங்க. 90% அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படியே இருக்கும். இது இப்ப எல்லாருமே சாப்பிடலாமாண்ணா? இது இந்த கேள்விக்கும் பதில் சொல்றேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப டயாலிசிஸ் பண்றவங்க மட்டுமல்ல, அதே மாதிரி சிறுநீரக்கல் சுத்தப்பைக்கல் உப்புச்சத்து வெளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களை தவிர மற்றவங்க குழந்தைகள் கற்பிணிகள் சாப்பிடக்கூடாது நண்பா. படித்தவங்க யாரு வேணாலும் இதை தினசரி எடுக்கக்கூடாதுங்க. வாரத்தில் 1 முறை இந்த பூனை மீசை இலை குடிநீரை எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. கிட்னில வந்து ஸ்டோன் பிரச்சனை, மற்ற சிறுநீரக கல் உப்புச்சத்து யூரிக் ஆசிட்டு இதெல்லாம் இல்லாம நல்லா கிட்னியுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். எப்பவுமே ஸ்டோன் எல்லாம் உருவாகாது, நல்லா செயல்படும்னு வச்சுங்களேன். அதனால வாரம் 1 முறை எடுத்துக்கலாம். சரி, ரொம்ப நன்றி. உள்ளவர்களும் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. இந்த மூலிகை எங்கே கிடைக்கும் என்றால், மூலிகை பண்ணையில் இதன் செடிகள் கிடைத்தால் நம்ம வீட்டிலே வளர்க்கலாம். அப்படி இல்லாட்டினா கொல்லிமலையில் இயங்கும் வசந்த மூலிகை என்ற மூலிகை அங்காடி இதன் இலைகளை உலர்த்தி விற்பனை செய்கின்றார்கள். ஒரு பொட்டலத்தோட விலை 150 ரூபா மட்டும்தான். மொத்தமாக வாங்கும் பொழுது விலையில் சலுகையும் கொடுக்குறாங்க. ஜிபே அல்லது அவர்களின் வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்திவிட்டால் இல்லத்திற்கே அஞ்சலி அனுப்பிவிடுவார்கள். அவர்களின் தொலைபேசி இலக்கத்தை இணைத்துள்ளே தேவைப்படும் நபர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
நேரில் வாங்க வேண்டுமென்றால் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் ஆலயம் செல்லும் வழியில் உள்ள சின்ன கோயிலூர் என்ற இடத்தில் விற்பனை நிலையம் உள்ளது, அங்கேயும் வாங்கிக்கலாம். அல்லது திங்கட்கிழமை நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தின் வாசலில் விற்பனை செய்கின்றார்கள், அங்கேயும் பெற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் தொலைபேசி அழைப்பை எடுக்கவில்லை என்றால் சிறிது நேரம் கழித்து கூப்பிடுங்கள், அனைவருக்கும் மூலிகை கிடைக்கும். சிறுநீரகம் செயலிழக்கின்றது என்றால் முன்னதாகவே சில அறிகுறிகள் தோன்றும். உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற நீரை சிறுநீரகத்தால் வெளியேற்ற முடியாமல் போகும் பொழுது கணுக்கால், பாதம், கைகள், குறிப்பாக முகத்தில் வீக்கம் ஏற்படும், முகம் வீங்குதல் அல்லது பாதங்களும் அடிவயிறும் வீங்குகின்றது என்றால் சிறுநீரகம் சரியான முறையில் செயல்படவில்லை, பாதிப்படைகின்றது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். சிறுநீரகத்தில் செயல்படும் திறன் குறையும் பொழுதுதான் டயாலிசிஸ் செய்ய சொல்கின்றார்கள் மருத்துவர்கள். டயாலிசிஸ் செய்ய சொன்னால் இந்த மூலிகையை ஒரு வார காலம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு மீண்டும் பரிசோதனை செய்து பாருங்கள். 99% முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும், மாற்றம் உங்களுக்கே தெரியும். டயாலிசிஸ் செய்பவர்கள் இந்த மூலிகையை எடுத்துக்கொண்டால் சில மாதங்களிலேயே முழுமையாக குணமடையவும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு அற்புதமான மூலிகை, அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை தங்களின் நட்பு வட்டத்திற்கும் உறவுகளுக்கும் அனுப்புங்கள். யாரேனும் ஒருவருக்காக பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.